ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் BS4 வாகனங்களை விற்பனை செய்ய தடை விதிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட முடிவை ஏன் எடுத்தாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 31 வரைக்கும் தான் BS4 வாகனங்களை விற்பனை பண்ண முடியும். அதுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் 1 BS4 வாகனங்களை விற்பனை பண்ணக்கூடாது, BS6 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ணணும். ஆனா ஒரு சில பிரச்சனைனால மார்ச் 25 ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டாங்க. ஆனா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா, ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டை அணுகி BS4 வாகனங்களை விற்பனை செய்வதற்கான கால அவகாசத்தை மார்ச் 31 பதிலா மே 31 வரைக்கும் கால நீட்டிப்பு தரணும்னு கேட்டிருந்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் இதை நிராகரிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, BS4 வாகனங்களை விற்பனை செய்வதற்கான டெட்லைனை 2018 முடிவு பண்ணிட்டாங்க. இதன் காரணமா தான் சுப்ரீம் கோர்ட் இந்த கால நீட்டிப்புக்கு அனுமதி தரல. ஆனா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் மறுபடியும் லாக்டவுன காரணமா காட்டி BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை அதிகரிக்கணும்னு மார்ச் 27 சுப்ரீம் கோர்ட்டை மறுபடியும் அணுகி இருந்தாங்க. எதுக்காக இவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா, கிட்டத்தட்ட 700,000 BS4 பைக்குகள், 2,250 BS4 கார்கள் மற்றும் 2,000 மேற்பட்ட ட்ரக்குகள் விற்பனையாகாம இருந்திருக்கு. ஏறத்தாழ இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 6,400 கோடி கிட்ட வரும். சோ இவ்வளவு மதிப்புள்ள இந்த ஸ்டாக் விற்பனை ஆகாம போச்சுன்னா அது மிகப்பெரிய இழப்பா போய் முடியும் அப்படின்ற காரணத்தாலதான் அவங்க மறுபடியும் போய் சுப்ரீம் கோர்ட்டை அணுகி இருக்காங்க. ஒரு வழியா சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை 10 மட்டும் அதிகரிச்சாங்க. இந்த 10 வெறும் 10% BS4 வாகனங்களை மட்டும்தான் விற்பனை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தாங்க. அதாவது 1,05,000 BS4 வாகனங்களை மட்டும்தான் இந்த 10 விற்பனை பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க சட்டத்தை மீறத சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி சுலபமா பண்ணுவாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த 10 ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை மீறி 2,25,000 BS4 வாகனங்களை விற்பனை பண்ணிட்டாங்க. இதனால சுப்ரீம் கோர்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் சரமாரி கேள்விகள் கேட்டு, இனிமே நீங்க ஆணியே புடுங்க வேணாம்னு BS4 வாகனங்களை விற்பனை பண்றத முழுமையா தடை செஞ்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதிச்சது கரெக்ட்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, சுற்றுச்சூழல் மாசடைவதை ஓரளவுக்கு நம்மளால இதன் விளைவா கட்டுப்படுத்த முடியும். சுப்ரீம் கோர்ட்டோட இந்த அதிரடி முடிவு கரெக்டா தப்பா அப்படின்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஒருவேளை இந்த முடிவு தப்புன்னு நினைச்சீங்கன்னா, இந்த BS4 வாகனங்களை விற்பனை பண்றதுக்கான கால அவகாசத்தை இன்னும் எவ்வளவு நாள் அதிகரிச்சிருக்கணும் அப்படின்றத பத்தி கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.